ஒரு நடிகராகவும் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வரக்கூடியவர்களை வரவேற்பது மரபு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, நம்ம ரெண்டே ஒன்றாக்கி பார்க்கக்கூடாது. சினிமாவில் பிடித்த நடிகர் அதனாலேயே அது வந்து அரசியலுக்கு முழுமையாக அதை உதவி பண்ணும், அது வேணால் உள்ளே கொண்டுட்டு போகிறது ஈஸியாக வேணால் இருக்கும், ஆனால் அது நிலைச்சி நிற்கிறது. ஸோ அவர் இன்னும் எதுவுமே பண்ணலை. இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு, ரெண்டு யானை வச்சுருக்காரு, நடுவில் ஒரு வாகை பூவோ ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, அதுக்கான விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. என்ன மாதிரி பல லட்சம் கலைஞர்கள் இருக்காங்க, எல்லார்ட்டையும் திறமை இருக்குது. ஆனால் ஓவர் நைட்டில் ஹீரோ உருவானவங்க இருக்காங்க, ஓவர் நைட்டில் ஹீரோயின் உருவானவங்க இருக்காங்க, ஓவர் நைட்டில் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் இப்படி உருவானவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஓவர் நைட்டில் காமெடியன் உருவானதாக வரலாறே கிடையாது. இதே எஸ் ஏ சூர்யா நடித்தார், நான் அவருடைய முதல் படமே நடித்தேன், நியூன்னு ஒரு படத்தில் ஒரு ஹீரோ நடிக்குமா நான் நடித்தேன். அதுலேயே சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப சவுண்டாக பேசுகிறாரு பண்ணுறான்னு சொன்னாங்க, கத்தி பேசுகிறார். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் கத்தி பேசுகிறது அழகாக இருக்குது. சூரரை போட்டு படம் நடிச்சு விட்டு வர முடிஞ்ச உடனே நான் சொன்னேன் அந்த படம் நிச்சயமாக தேசிய விருது கிடைக்கும் இந்த படத்துக்கு. அது நடிகருடைய கலைஞர்களுடைய வாழ்க்கையை கொடுத்தான், பயங்கரமாக இருக்கும், ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்திருப்பாங்க, திரும்பி பார்த்தா அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சிம்லா ஸ்பெஷல் ஒரு படத்தில் கமல் சார் ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஜனங்களையோ யாரையுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எதையுமே. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை, ரேங்க்டு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IIRF. எவரெஸ்ட் சாய் பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். அண்ணா வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து இன்னைக்கு நாளில் டிவிகேயுடைய விஜய் அவர்களுடைய இந்த கட்சி கொடியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கண்ணே. ஸோ இத்தனை நாள் கடந்து இப்போ அடுத்து வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த கட்சி கொடி இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அதை பற்றி நீங்கள் என்னென்ன? அதாவது சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, நம்ம ரெண்டே ஒன்றாக்கி பார்க்கக்கூடாது. சினிமாவில் பிடித்த நடிகர் அதனாலேயே அது வந்து அரசியலுக்கு முழுமையாக அதை உதவி பண்ணும், அது வேணால் உள்ளே கொண்டுட்டு போகிறது ஈஸியாக வேணால் இருக்கும், ஆனால் அது நிலைச்சி நிற்கிறது, அவங்க மனசில் அது நிலைச்சி நிற்கிறதுக்கு வந்து அவங்களுடைய கொள்கையும் அந்த கொள்கையினுடைய நோக்கமும் அதற்கான செயல்முறைகளும் தான் அந்த ஸ்ட்ராங்காக அதை வந்து ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ அவர் இன்னும் எதுவுமே பண்ணலை. இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு, ரெண்டு யானை வச்சுருக்காரு, நடுவில் ஒரு வாகை பூவோ ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, அதுக்கான விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கூட்டத்தில் வந்து நான் வந்து என்னுடைய கொள்கையெல்லாம் சொல்கிறேன், என்னுடைய அரசியல் கொள்கைகளை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து அது சம்மந்தமாக கருத்து சொல்ல முடியும். பட் பொதுவாக ஒரு புகழ் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திர ஒரு நடிகர் வந்து நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன், அதுக்கான ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறேன் அப்படின்னு அவர் எடுத்திருக்கிற அந்த முடிவு ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவர் ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் வர்றாரு. ஸோ அதனால் அதை நம்ம வரவேற்கிறோம். ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத்தலைவராகவும் ஒரு நடிகராகவும் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வரக்கூடியவர்களை வரவேற்பது மரபு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் இதை பற்றி நம்ம ஒரு கருத்து சொல்லணும், இல்லை இதை பற்றி என்னுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் நம்ம கேட்கணும்னா அவருடைய கொள்கை முடிவுகளை பொறுத்து, அவர் என்ன சொல்கிறாரு செயல்பாடுகளை பொறுத்து அவர் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அது வரைக்கும் பொறுத்து இருந்து அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகேண்ணே. இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கலைஞனாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு கலைஞன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து காமெடியனாக இருந்து ஹீரோவாக மாறுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பரிணாமம் வந்து வளருது. சரி, அந்த கலைஞன் வந்து இப்போ காமெடியனாக இருந்து ஹீரோவாக மாறுறது அந்த சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் வந்து காமெடியை நான் பண்ணிவிட்டு அதுக்கு கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது பார்க்கும்போது நாங்கள் இவர் ஒரு ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அதை பார்த்துட்டோம் நாங்கள், இதெல்லாம் பார்க்க இவர் செம்மையாக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற அந்த கிளிக்கெலாம் எங்கே ஆரம்பிக்குதுண்ணே? அது வாய்ப்பை பொறுத்து அமையுமா? ஆமாம், முழுக்க முழுக்க வாய்ப்பு தான். ஒரு நடிகனைக்கு ஒரு நடிகன் எங்கே உருவாகிறான், கதாபாத்திரங்களை வச்சு தான் உருவாகிறான். அந்த கதாபாத்திரம் எந்தளவுக்கு வெகுஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அவனுக்கான பேர் புகழ் எல்லாமே அதை வச்சு தான் கிடைக்குது. ஸோ அதில் நமக்கு கிடைக்கிற கதாபாத்திரம் சின்னதாகவோ பெருசோ என்ன கிடைக்குதோ ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நேசித்து நம்ம கரெக்டாக நம்மளுடைய 100% எஃபர்ட்ஸை வந்து நம்ம அதில் போட்டோம்னாலே நிச்சயமாக என்னென்னா அவர்ஸ்ன்னு இருக்காது. சி, ஒரு நடிகனுக்கு இப்போ நானே இருக்கேன்,
என்னை வந்து டோட்டலாக இவன் வந்து இவனைப்பா ஐயோ ஏப்பா அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அவன் மறுபடியும் வரக்கூடாது. என்னுடைய தாட் வந்து அப்படித்தான். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஜனங்களையோ யாரையுமே, நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எதையுமே. நம்ம வந்து அந்த ஒரு கேரக்டர் தான், நான் முதல்ல கூட ஒரு இதில் சொல்லும்போது சொன்னேன், இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. என்ன மாதிரி பல லட்சம் கலைஞர்கள் இருக்காங்க, எல்லார்ட்டையும் திறமை இருக்குது, எல்லார்ட்டையுமே திறமை இருக்குது, யாரும் திறமை கம்மியாலாம் யாரும் இல்லை, எல்லார்ட்டையுமே திறமை இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான கேரக்டருங்களை வச்சு தான் அவங்களுடைய திறமை வெளியில் முழுசாக போய் சேருது. அப்போ அதை உருவாக்குறதுக்கு ஒரு இயக்குனர் தேவைப்படுறார். இப்போ பாலாங்கிறவர் என்னை லொடுக்கு பாண்டியை அறிமுகப்படுத்தினால தான் என்னால் வந்து இந்த 24 வருஷத்தில் ஒரு 6 வருஷம் வெளியில் போய் அரசியலுக்கு போயிட்டு திரும்பி உள்ளே வந்து மறுபடியும் என்னால் கனெக்டாகி ட்ராவல் பண்ண முடியுது. அவர் போட்டு கொடுத்த அந்த அஸ்திவாரம், அதாவது இந்திய சினிமாவில் ஓவர் நைட்டில் ஹீரோ உருவானவங்க இருக்காங்க, ஓவர் நைட்டில் ஹீரோயின் உருவானவங்க இருக்காங்க, ஓவர் நைட்டில் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் இப்படி உருவானவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஓவர் நைட்டில் காமெடியன் உருவானதாக வரலாறே கிடையாது. அதே தான் ஓல் இந்தியன் சினிமாவிலேயே சினிமா உருவான காலத்திலிருந்து இந்த 2001 வரைக்கும் ஒரே படத்தில் எல்லாருக்கும் அந்த மொழி சார்ந்த மக்களுக்கு பரிச்சயமான ஒரு லொடுக்கு பாண்டிய அறிமுகம் கிடைச்சது வந்து எனக்கு தான். ஸோ அதுதான் என்ன இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி. இப்போ என்னென்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இருக்காங்கள்ல, இந்த ஜென்ரேஷனுக்கு மைக்கேல் வந்து என்னை வந்து இவர் ஒரு நல்ல பர்ஃபார்மர், இவர் நல்லா நடிப்பாருங்க, ரொம்ப அழகாக நடிப்பார், நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லுவார், சொல்லியிருக்கு. இந்த படத்தை பார்க்குறவங்க அந்த அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. ஸோ எந்த நடிகனுக்குமே கேரக்டர் ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டர் தான் அவரை ஹீரோ ஆக்கும். ஹீரோவாவோ காமெடியனாவோ வில்லனாவோ எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ எஸ்ஏ சூர்யா இருக்கார், இதே எஸ்ஏ சூர்யா நடித்தார் இதே. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், நான் அவருடைய முதல் படமே நடித்தேன், நியூன்னு ஒரு படத்தில் ஒரு ஹீரோ நடிக்குமா நான் நடித்தேன். அதுலேயே சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப சவுண்டாக பேசுகிறாரு பண்ணுறான்னு சொன்னாங்க, கத்தி பேசுகிறார். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் கத்தி பேசுகிறது அழகாக இருக்குது. இன்றைக்கி இது இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் கொஞ்சம் அமைதியாக பேசியிருக்கார். அதை இல்லை, அவர் எப்போதும் போல அந்த சவுண்டாக பேசினா தான் மாநாடு மாதிரி மாசாக இருக்குது. அந்த இவர் படம், ஏதோ ஒரு படம் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, விஷால் அவர் நடித்தாங்களே மார்க்கண்டேயன், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் என்ன ரசிக்கிறாங்களோ அவங்க 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 ஏற்றுக்கு வராங்க, அவ்வளோதான். மக்கள் இப்போ வந்து நேட்டிவிட்டி பேஸான படங்கள் வந்து ரொம்ப வந்து பிடிச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு டெய்லரும் அந்த அளவுக்கு அந்த அது படத்து டெய்லரே புரிஞ்சுது அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அண்ணன் நளினமூர்த்தி ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த ஒரு சுருட்டை முடி வச்சுட்டு அப்படி ஒரு திருப்பி வட்டிங்களா, செம்மையாக இருந்துச்சு அந்த டைலாக், அந்த டோனே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த நளினமூர்த்தி கேரக்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான கேரக்டர் தான்? இல்லை, என்னுடைய கேரியரில் இது ஒரு முக்கியமான படம் தான். நான் இதுவரைக்கும் நடித்த கதாபாத்திரங்களில் இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். உண்மையிலே நான் கதையாக கேட்கும் பொழுது இதை நம்ம நல்லபடியாக பண்ணிடணும், இது ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று கிடச்சிருக்கு, நம்ம இதை எப்படியாவது நல்லா பண்ணி ஒரு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரத்தை வாங்கிடணும் அப்படின்னு நான் கதை கேட்கும் பொழுதே நான் எடுத்த முடிவு தான். அட்லீஸ்ட் அது இல்லாட்டியும் கூட உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் இன்னும் நம்ம வந்து ஒரு நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத மக்களை உணர வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிவெடுத்தது. கதை கேரக்டர் தான் அது. ஸோ இன்றைக்கி அதை நல்லபடியாக பண்ணி முடித்து இன்றைக்கி வந்து அதை பார்த்து பத்திரிக்கையாளர்களுக்கு நேற்று முந்த நாள் வந்து படம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப வருடம் கழித்து என்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி இயக்குனர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவர் நல்லா வருவாருங்கிற மாதிரி எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னாங்க. ரொம்ப கமர்ஷியலாக ரொம்பவே நல்லாயிருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்குது, போர் அடிக்காமல் நல்லா விறுவிறுப்பாக போகுது படம். அப்படியே ஒரு சிலர் வந்து ஒரு பஸ்ஸில் அவங்க வண்டியை ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த திருநெல்வேலி வரைக்கும் நம்மளே கூட போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் இது ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து இதனுடைய இந்த இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றி 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க, நல்ல படம்னு சொல்கிறாங்க, என்னுடைய கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே இயக்குனருடைய தம்பியோட உழைப்பு தான், கடின உழைப்பு, நல்ல உழைப்பாளி, நல்ல நேர்த்தியான ஒரு படத்தை செஞ்சிருக்காரு. நிச்சயமாக இவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு இயக்குனராக நிச்சயமாக தமிழ் சினிமாவில் வருவார். அதில் அதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு டைட்டிலே வந்து இல்லை சொல்ல மாதிரி எல்லாத்துக்குமே வந்து லைஃப்பில் கனெக்டான ஒரு டைட்டில் தான். எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணீங்க? லைஃபுக்கும் ஒரு
ட்ராவலுக்குமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அது படத்து இந்த படத்துக்கு கரெக்டாக அந்த கதை இருக்கிறதுனால அது செலக்ட் பண்ணணும். ஸோ ஒரு டைரக்டராக நம்ம வந்து ஒவ்வொரு படமும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை எல்லா உதவி இயக்குநர்களும் இயக்குநர்களாக மாறும்போது இருக்கிற ப்ரெஷர் தான் ஆஸ்யூஷுவல் எனக்கும் இருக்குது. அதை தாண்டி என்னென்னா கொஞ்சம் புது முயற்சிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். யூஸ்வலான ஸ்கிரிப்ட் இல்லாமல், ஒரு ரெகுலரான இது இல்லாமல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ராவல், தமிழில் ட்ராவல் ஸ்கிரிப்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ அது போகும்போது ஒரு சின்ன பயம். ரெண்டாவது ஒரு ரெண்டு ஆண் கதாபாத்திரங்களை வச்சு ட்ராவல் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரே வண்டிக்குள்ளேயே அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்குவாங்க, எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இது பண்ணுவாங்க, ரசிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அதெல்லாம் கமர்ஷியலாக எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வரணுமோ அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு லக் இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆக்டர் கூட ஃபஸ்ட்டு ஒரு காம்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ நீங்களும் விமலனும் அந்த காம்போ வந்து. ஆமாம், அவர் எனக்கு ரொம்ப வருஷமே தெரியும். நான் நல்லா பழகிருக்கோம், பண்ணியிருக்கோம், நல்ல தம்பி, நல்ல அன்பாக பழகுவார். பட் ஆனால் அவர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு இதுதான் வாய்ப்பு, ஃபஸ்ட் டைமாக கிடச்சிது. அதை நான் அவர்கிட்ட முதல் நாள் போனன்னே சொன்னேன், ஒர்க் அவுட்டாக இருந்தமே நமக்கு சென்டி முத மூணு நடிகர் கூட சேர்றேன்ல, இது ஆட்டோமேட்டிக்காக கவனிக்கிற படமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் ஷாம் நடிகர் இயற்கை படத்தில் அவர்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு கவனிக்கிற படமாக தான் இருக்கும்னு தான் நான் சொன்னேன். அதனால் மேக்ஸிமம் நான் வந்து சூரரை போட்டு படம் நடிச்சுட்டு வர முடிஞ்ச உடனே நான் தான் நான் சொன்னேன், அந்த படம் நிச்சயமாக தேசிய விருது கிடைக்கும், இந்த படத்துக்கு அது ஒரு பெண் இயக்குனராக இருந்தாலும் கிடைக்கும்னு சொன்னேன். இது வந்து நம்ம யாரையும் அவங்கள வந்து ஐசி வைக்கிறதுக்கோ காக்கா பிடிக்கிறதுக்கோ சொல்கிறது கிடையாது. அங்கே ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் அந்த ஒர்க்கு, அவங்க பண்ணுற விதம், அந்த நேர்த்தி, அந்த கதை அம்சம், இதெல்லாம் கவனிக்கும் பொழுது நமக்கு ஒன்று தோணும். ஓகே. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் நான் ரொம்ப முழுமையாக வேலை செஞ்சுருக்கேன், கூடவே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த கதையில். ஏன்னா என்னுடைய கேரியரில் இது ஒரு நல்ல கேரக்டர். ஸோ இது எனக்கு பேசப்படும், எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். இதை வச்சு ஒரு 10 டைரக்டர்ஸ் வந்து கருணாசி இப்படி பண்ணியிருக்காய், அவரையே நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாது, அப்படியே நம்ம அவரை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் தோண வைக்கும். அப்படித்தானே ஒரு நடிகன் அப்படித்தானே உருவாக முடியும். ஒரே மாதிரியே நடிப்பார் இவருன்னா அது ரொம்ப நாள் ஓடாதுல்ல வண்டி. வேறு வேறு பரிமாணங்கள் வேணும்ல. இன்னொன்று, ஒரு கேரக்டர்ஸ், நல்ல நல்ல கேரக்டர் கிடைக்கும் பொழுது தானே நடிகர்கள் உருவாகுறாங்க. மொத்த படத்துலேயே வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் படத்தை வந்து கூட கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு படம் எப்படி வந்துச்சு? இதில் கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கிறீங்க? இதில் ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு மாதிரி கேரக்டரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க கேரக்டர். என்னென்னா, இது நான் முன்னாடி பண்ண கேரக்டருக்கு அதுக்கப்புறம் இது ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். ஸோ தமிழ் சினிமா உங்களுக்கு எப்படி, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த படத்தில்? தமிழ் சினிமானா நேச்சுரல் ஃபிலிம், ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த நேச்சுரலிட்டி தமிழ் படத்தில் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் வந்து ஒவ்வொரு டயலாக்கும் வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் ட்ரெய்லரில் காமிக்கும் போது அண்ணனை வந்து ஒரு மாதிரி ஒரு சாதாரண ஒரு மாதிரி ஒரு ஃபன் எலமெண்ட்டான ஒருத்தராக காமிக்கிறீங்க. ஆனால் இன்னொரு ஒரு ஒயிட் ஷார்ட் வந்து இருந்துச்சு, அவர் இந்த பக்கத்தில் தீலாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ரைட்டு ஏதோ சம்பவம் இருக்குது, அந்த அந்த கேரக்டர் சேடே வந்து மாறுது அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலே மாறுதா, என்னெல்லாம் பண்ணி எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ணனை, என்ன மாதிரி? அது போய் படம் பாருங்கள். இங்கே நான் என்னென்னா, அந்த கேரக்டர் எல்லாமே படத்தில் சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது அப்படி சொல்லணும்னா ஓப்பன் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அந்த கேரக்டரோட இது என்னென்னா, ஒரு கூத்து கலைஞன் அவர், அந்த கூத்து கலைஞன் கூத்து நலிவடைஞ்சிருக்குங்கிற இந்த இயக்கம், அதுக்கு முன்னால் அவர் தனிமையாக வாழக்கூடிய ஒருத்தர், அவரோட இயக்கங்கள் அதெல்லாம் தாண்டி அவர் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஸோ இது வந்து இந்த ஒரு கார்லேயே போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து டெக்னிக்கலாக, இது எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க தெரியல, டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு கஷ்டம் தான் நினைக்கிறேன். காரை ஓட்டணும், ஸோ இந்த பக்கம் கேமரா அது விழுந்துடாமல் இருக்கான்னு பார்க்கணும், இன்னொன்று இவ்வளோ ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டைம். இல்லை, அந்த 20 days வந்து உண்மையாகவே எல்லாருமே ரொம்ப பயத்தில் தான் இருந்தோம். ஒரு சில நேரம்லாம் இந்த ஆக்சிடெண்ட்டே ஆயிருக்கு. நாங்கள் முன்னால் எங்கள் வண்டி போயிட்டுருக்கோம், ஏன்னா நான் மானிட்டர் பார்க்கணும், மானிட்டர்லேருந்து குட்டியானை இருக்கும், அந்த குட்டியானையில் தான் நான் மானிட்டர் வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன், இவங்க வண்டி எனக்கு பேக்கில் இருக்கும். இப்போ நானும் அவங்களும் பேசுகிறதே இதில் தான் பேசிகிட்ருப்போம். பேசும்போது என்னாகும்னா, அவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டோன்னா கிடைக்காது, சிக்னல் கிடைக்காது. அதே சமயம் நடக்கிறது ஹைவே, ஒவ்வொருத்தரும் பயங்கர ஸ்பீடு. சென்னையிலேருந்து போகிற வண்டி கூட கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், ஆனால் திருநெல்வேலி பக்கம்லாம் போகிற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். எங்களுக்கு பயம் என்னென்னா, நைட் டைம் வேறு, கேமரா வெளியில் இங்கே இருக்கும். அப்போ ஒரு சின்னதாக தட்டிருச்சுன்னா கேமரா போகிறது ஒரு பக்கம், ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயம் ரொம்ப இருந்தது. அந்த ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு க்ரீன் மேட் போட்டு பண்ணோன்னா அப்பா நிம்மதியாக பண்ணலாம், ஆனால் அதில் எந்த அளவுக்கு நம்ம நம்பகத்தன்மையை கொண்டு வர முடியுங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால சரி லைவ் லொக்கேஷனில் போய் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம்.
அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடமா தோணுச்சு. ஏன்னா அவர் சொல்லும் போதே தெரியுது அது எவ்வளோ ரிஸ்க்குன்னு. ஸோ அது எப்படின்னா நீங்கள் அந்த அந்த ஸ்பாட்டில் எப்படி இருந்தது ஆக்சுவலாக? என்னடா நான் வந்து டைலாக்ல கான்சென்ட்ரேட் பண்ணவா இல்லை என்னடா நடக்க போகுதுன்னு நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை எனக்கு அந்த பதட்டம் இருக்காது எப்போதுமே. ஏன்னா அது என்னுடைய ட்ரெயின் அப்படி. நமக்கு என்ன, நான் ஒரு கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறேன்னா என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுல நான் என் கவனமே போகாது. எனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அங்கே போய் நின்றுன்னா அப்படியே நான் மாறிடுவேன். அது எனக்கு எப்போதுமே உள்ளது. பட் ஆனால் இதில் டென்ஷன் இருந்தது. அது வண்டி ஏன்னா விமல் ஓட்டுறார் காரு, அந்த வேன் அவர் ஓட்டுறாரு, பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். ரெண்டு பக்கமும் டோரெல்லாம் அந்த அந்த கேமரா வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டுகளை வச்சு மறைச்சிருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது சாயுது இல்லை ஏதோ ஒரு இடிக்குதுன்னா கூட நம்ம வெளியிலையும் போக முடியாது, டோரையும் திறக்க முடியாது. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேஷன் தான் அது. ஸோ இதில் இப்போ எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம பார்க்கணும். விமல் சாரே ஓட்டுறாரு வண்டி, வந்து தம்பி தான் ஓட்டுறாரு. ஸோ நம்ம என்ன தான் சேஃப்டியாக போனாலும் தம்பி சொல்கிற மாதிரி இப்போ டேனா கூட ஏதோ கேமரா கேமரா இருக்குன்னு அதை பார்ப்பாங்க. சில நேரங்களில் சில பேர் ஆர்வத்தில், ஏன்னா அவங்க பொதுமக்களுக்கு வந்து என்ன ஒரு கேமரா ஏதோ என்ன என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த நேரங்களில் ஒருத்தவங்க தெரியாமல் ஒரு இது நடந்துட்டால் கூட அது ரொம்ப இது, ஏன்னா அதுக்கு அனுமதி வாங்கினது ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்கெல்லாம் வாங்கினாங்க. ஒரு நல்ல சினிமா உருவாகிறது அவ்வளோ ஈஸியாலாம் உருவாக்க முடியாதுல்ல. ஸோ வழக்கமாக எல்லா படங்களுக்கும் எப்படி போராடி கஷ்டப்பட்டு எடுத்தாங்களோ, ஏன்னா இதில் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ஹைவேஸில் மட்டும். மற்றபடி எல்லாமே கம்ஃபர்ட்டாக. விமல் பிரதர் வந்து வண்டியும் ஓட்டணும், சேம் டைம் இந்த கான்வர்சேஷனையும் கவனிக்கணும், அவர் பேசுகிறதையும் கவனிக்கணும். முன்னால் வண்டியிலேருந்து ஒரு 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 7 அடிக்கு முன்னால் ரிக் இருக்கும், அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிக்கு வந்து எங்கள் வண்டியில் மோதிடக்கூடாது, எங்கள் வண்டி முன்னாலே தான் போயிட்டுருக்கும் பக்கத்துலேயே, அதுவும் மோதிடக்கூடாது. அதையும் வாட்ச் பண்ணணும், வாட்ச் பண்ணிட்டு இங்கே பேசுகிறதுக்கும் இது பண்ணணும். நான் வேறு வயர்லெஸில் பேசிக்கிட்டே இருப்பேன், இதையும் கவனிக்கணும். இது அது ரொம்ப கஷ்டம். அது அவர் அதெல்லாம் இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி நடித்ததெல்லாம் உண்மையிலே சூப்பர். அது ஒரு வெல் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது சூப்பராக பண்ணார் அவர். அந்த ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான் சொல்லும் போது. ஆமாம் ஆமாம். இல்லை அவர் தம்பிக்கு வந்து அவர் லாரியெல்லாம் ஓட்டினவர், அவங்க வந்து பிஸ்னஸே லாரி அந்த சென்னையில் வச்சுருந்தாங்க. அதனால் தம்பி சின்ன வயசுலேருந்தே பெரிய ஹெவி வெஹிக்கிள்லாம் ஓட்டின அந்த எக்ஸ்பீரியன்ஸே அந்த இதில் அவருக்கு கொஞ்சம் கை கொடுத்தது. நல்லாயிருக்கும், ரொம்ப வேகமாக ஓட்டியிருப்பார், ரொம்ப நல்லாயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாடக கலைஞனோட வாழ்க்கை வந்து அது நலிவடைஞ்சதை பற்றி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு தெரியல. இல்லை இல்லை, அது வந்து அது ஒரு சி. இப்போது நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கேன். இப்போ எனக்கு என்னுடைய சங்கத்தில் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே நாடக நடிகர்கள் இருக்காங்க. தினந்தோறும் அவங்க என்கிட்ட பேசிகிட்ருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை பேசிகிட்ருக்கோம். நேற்று கூட ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பேசுகிறார். அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். தென் மாவட்டங்களில் வந்து ஹரிச்சந்திர மாயனகண்டம் வந்து அவர் மாதிரி பாடி நடிக்கிறதுக்கு ஒரு ஒரு பேர் வாங்கின ஒருத்தர் திடீர்னு அவருக்கு கைகால் விழுந்துருச்சு. 30 நாடகங்கள் புக் பண்ணி வச்சுருந்தனே, திடீர்னு கைகால் விழுந்துருச்சு, முடங்கிட்டேன், எதுவும் பண்ண முடிலனே அப்படிங்கிறார். சரி இருங்க, விளாத்தி குளத்தில் இருக்கார் அவர், சரி இருங்க நான் பசங்களை யாராவது வந்து பார்க்க சொல்கிறேன். ஸோ இவ்வளோ இதுதான் இந்த நடிகர்களுடைய நிலையே, நடிகர்களுடைய கலைஞர்களுடைய வாழ்க்கையே விட்டுத்தான். பயங்கரமாக இருக்கும், ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஸோ அப்படித்தான் இதில் வந்து என்னென்னா இவன் கல்யாணமும் பண்ணிக்கல, அடுத்து வந்து கலையும் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறைய வந்துருச்சு, வேறு வேறு என்டர்டெயின்மெண்ட் வேறு வேறு ரூபத்தில் வந்துருச்சு. ஸோ இப்படி ஒரு காலத்தில் இவனுடைய ட்ராவலிங். இப்போ இதில் என்ன மேலோங்கி இருக்குன்னா அவனுடைய மனித நேயம். அவன் வந்து தன்னுடைய தனக்கு 1000 கலைஞனுக்கே உள்ளதான். சிம்லா ஸ்பெஷல்னு ஒரு படத்தில் கமல் சார் ஒரு பாட்டு பாடுற மாதிரி, உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா அப்படிங்கிற பாட்டில் ஒரு கலைஞனுடைய வழியை சொல்லியிருப்பாங்கள். அதே மாதிரி இவனுடைய வழிகள் 1000 இருந்தாலும் இவன் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக நினைக்கிறவன், வேலை செய்கிறவன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு தாட்டு உள்ள ஒரு கேரக்டராக, மற்றவங்களுடைய வழியை தன்னுடைய வழியாக நினைக்கிறவனா, அவங்களுக்கு வழின்னு வரும்பொழுது நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அவங்களுக்குன்னு நினைக்கக்கூடியவனா, அப்படி நீ செஞ்சியம்னா நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு மக்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடியவனா. ஒரு மாதமாக இருக்கிற பிள்ளைய வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டே விட்டுட்டு புருஷங்காரன் ஒரு வேலையை தேடி போகிறாங்கிறது இருக்குல்ல, அது எதுக்காக போகிறான்னா அந்த காசுக்காக தான் போகிறான். ஸோ இப்படி ஒவ்வொருத்த ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு சின்னதாக தேவையில்லாமல் அன்வான்டாக ஒரு டயலாகு கூட இருக்காது இந்த படத்தில், தேவையில்லாமல் அந்த மாதிரி ரொம்ப மைனூட்டாக ரொம்ப அழகாக உட்காந்து ஒன்றுக்கு 10 வாட்டி வேணே தனியாக பேசி பேசி பார்த்து அதை சொல்லி பார்த்து இப்படியெல்லாம் பண்ணித்தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது முழுக்க இந்த படத்தினுடைய வெற்றி,
முழுக்க முழுக்க என்னுடைய தயாரிப்பாளருக்கும் இப்போ இயக்குனர் மைக்கேலுக்கும் தான் சார். ஸோ ரொம்ப நன்றிகள். ஸோ போகும் இடம் வெகு தூரம்ல வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ரொம்ப 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 நன்றிகள்ண்ணா.